அனைவருக்கும் வணக்கம். இது கிருஷோபா அகாடமில இருந்து உங்க பிரியங்கா. இன்னைக்கு திருக்குறள் சீரீஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா செய் நன்றி எழுதல். இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ் நீங்க பாக்கணும் அப்படின்னா கீழே பிளேலிஸ்ட் வந்து கொடுக்குறேன், ஸோ செக் பண்ணி பாருங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். செய் நன்றி எழுதல். ஸோ நன்றி அதாவது ஒருத்தவங்க நம்ம பண்ண ஹெல்ப்பு மறக்காம இருக்கிறது, அவங்களுக்கு வந்து ஒரு நன்மை செய்யறமோ இல்லையோ அதை வந்து நினைச்சிட்டு இருக்கிறதும், அவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா திருப்பி நம்ம அதை வந்து செய்யறதும் தான் நன்றி மறக்காம இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ செய் நன்றி அப்படின்னா ஒருத்தவங்க பண்ண உதவியே மறக்காம இருக்கிறது தான். ஸோ இப்போ அதை வச்சு உங்களுக்கு எல்லா குரலும் கொடுத்துருப்பாங்க. இதுக்கான எக்ஸ்பிளைன் வந்து கீழே இருக்காது, ஓகேங்களா? ஸோ இது பழைய புத்தகம்ன்றதுனால இதுக்கு வந்து எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்க மாட்டாங்க. கீழே வார்த்தைகளுக்கு, அந்த வார்த்தைகளுக்கு என்ன பொருள் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. நான் உங்களுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா அதுக்கான பொருளை ஃபுல்லாக சொல்றேன், சரிங்களா? ஸோ பொருளை ஃபுல்லாக சொல்றேன். ஸோ அதுக்கப்புறமா மறுபடியும் நான் குரலை ரிப்பீட் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க. செய்யாமற் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறிந்து. அதாவது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்ச ஃபெமிலியரான ஒரு குரல் தான், ஓகேங்களா? இதுக்கு என்ன பொருள், ஓரளவுக்கு நீங்கள் அசம்ஷன் பண்ணியிருப்பீங்க. அந்த குரல்லையே சில வார்த்தைகள் இருக்குது, வையகமும் வானகமும் அப்படின்னு. அதாவது ஒருத்தவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, அதாவது சும்மா சாதாரணமாக நீங்கள் பண்ணீங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, நீங்கள் பண்ணதுனால திருப்பி பண்ணுறாங்க அப்படிங்கிறது வேற. ஆனால் ஒருத்தவங்க நம்ம எந்த விதமான ஹெல்ப்பும் எந்த விதமான நல்ல விஷயமும் அவங்களுக்கு நம்ம செய்யாமல் இருக்கும்போது அவங்களாம் வாலண்டியராக வந்து நான் உங்களுக்கு இதை செய்கிறேன், பண்ணுறேன், நான் இருக்கேன்ப்பா வாங்கப்பா அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறாங்க, செய்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு உதவிக்கு அந்த விண்ணுலகம் மண்ணுலகம் இது ரெண்டுமே கொடுத்தாலும் அது ஈடாக முடியாது அப்படிங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்க பொருள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு குரலுக்கான பொருள் விளக்கம் பாருங்களா, அந்த வார்த்தைகளுக்கான பொருள் விளக்கம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். வையகம்னா என்ன நமக்கு தெரியும். ஸோ மண்ணுலகமாக தான் இருக்கு வையகம் சொல்லுவோம். வானகம் அப்படின்றது விண்ணுலகம். ஆற்றல் அறிது அப்படின்றது ஒத்தல் அறிது அல்லது ஈடாகாது அப்படின்றது பொருள். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ குரல் பாருங்கள், நான் சொன்ன பொருளை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ செய்யாமல் செய்த உதவிக்கு, அதாவது அவங்க நம்ம செய்யாமல் நமக்கு அவங்க செஞ்ச உதவிக்கு மையகமும் வானகமும் ஆற்றல் அறிந்தனா, அதாவது விண்ணுலகத்தையும் மண்ணுலகத்தையும் கொடுத்தா கூட அது ஈடு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ அடுத்த குரல் போகலாம். காலத்தினார் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப்பெரிது, ஓகேங்களா? ஸோ அதாவது என்ன விஷயம் அப்படின்னா காலத்தினால் செய்த நன்றி அப்படின்னா என்ன, டைமுக்கு, ஓகேங்களா? அப்போ ஒரு ரொம்ப ரொம்ப இக்கட்டான நிலைமை, ரொம்ப நெருக்கடியான ஒரு விஷயத்தில் நீங்கள் இருக்கீங்க. அது ஒரு பணம் விஷயமாக வச்சுக்கோங்களேன். ஸோ இன்றைக்கே கட்டணும், இல்லைனா வந்து ஜுவல்லு வந்து ஏலத்தில் போயிடும் அப்படின்ற நிலமை. இல்லை வந்து ஒரு ஒரு இடத்துல கடன் வாங்கியிருக்கீங்க, அவங்க இப்போவே நீ எடுத்து வை காசை அப்படின்னு வந்து நிற்கிறாங்க. இல்லை ஏதோ ஒரு சங்கத்திலையோ இல்லை எதுலையோ ஒரு வந்து நீங்கள் காசை போட்டிருக்கீங்க, செஞ்சுருக்கீங்க, இல்லை வந்து காசு வாங்கியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் அதை நீங்கள் இந்த டைமில் கொடுத்தே ஆகணும். அப்போ ஒருத்தவங்கக்கிட்ட போய் நீங்கள் கேட்கும்போது அவங்க வந்து டக்குன்னு இந்த இடத்துல இருந்தால் போய் அதை ஃபஸ்ட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எவ்வளோ பெரிய விஷயம், ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு வந்து உங்களுக்கு ஒரு தனியாக ஒரு இடத்துல வந்து ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டீங்க, ரொம்ப கஷ்டப்படுறீங்க, அந்த இடத்துல வந்து எப்படி அதை ஃபேஸ் பண்ணுறதுனே தெரியல அப்படின்ற பட்சத்தில் அங்கே ஒருத்தவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்தாங்க அப்படின்னா, ஒரு நைட் ட்ராவல் பண்ணுறீங்க, ஒரு பைக்கில் போகிறீங்க, அந்த பைக்கு வந்து ரிப்பேர் ஆகி நைட்டு தான் நின்றுது, ஓகேங்களா? அப்படி வந்து இருட்டாக இருக்கக்கூடிய இடம், இவங்க வந்து முகமே தெரியாத இடத்துல நிற்கிறீங்க, அந்த இடமும் உங்களுக்கு புதுசு, அப்படிப்பட்ட இடத்துல உங்களுக்கு ஃபோன் ஆஃப் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே ஒருத்தவங்க வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு பண்ணாங்கன்னா அதிகம் இவ்வளோ பெரிய விஷயம். அப்போ இப்படி நெருக்கடியான நேரத்தில் டைமுக்கு ஒருத்தவங்க கொடுக்குற உதவி வந்து இந்த பூமி, அதாவது இந்த உலகத்தையே நீங்கள் ஈடாக கொடுத்தாலும் அதுக்கு ஈடுகட்ட முடியாது அப்படின்றாங்க, ஓகேங்களா? அவங்க பண்ண அந்த டைமுக்கு கொடுக்குற விஷயந்தான் இங்கே முக்கியம். அப்போ காலத்தினால் செய்த நன்றி, ஓகேங்களா? அந்த டைமுக்குன்னு கொடுத்த விஷயம் ஞானம்னு உலகம். ஸோ அதை விட உலகத்தை விட அது பெருசு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் அந்த வார்த்தைகளுக்கான பொருள் பாருங்கள். செகண்ட் ஒன் பாருங்கள். ஞானம்னா நில உலகம், இந்த நிலவு, அதாவது நிலவில் நிலம், நம்ம மண்ணுலகத்தை தான் சொல்கிறாங்க. நன்றி அதாவது உலகத்தை சொல்கிறாங்க, நன்றினா நன்மை உதவின்னு சொல்லலாம். மானப்பெரியது அப்படின்னா ரொம்ப பெருசு, மிகப்பெரியது அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து உங்களுக்கு செகண்ட் குரல் நான் ரிப்பீட் பண்ணுறேன். காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப்பெரியது, சரிங்களா? ஸோ அடுத்த குரல் போகலாம். பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெரிது. அப்படின்னா என்ன அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு வார்த்தைகளை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் குரலுக்கான எக்ஸ்பிளைன் சொல்லிடுறேன், ஓகேங்களா? அதாவது ஒருத்தவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இது நமக்கு திருப்பி கிடைக்கும் அப்படின்னு வந்து ஒரு கைமாறு, ஓகேங்களா? இதை நான் பண்ணேன் அப்படின்னா அது எனக்கு திருப்பி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு எந்த விதமான கைமாறும் பலனும் எதிர்பார்க்காம ஒருத்தவங்க வந்து உதவி செஞ்சுறாங்க, உதவி செய்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அதை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எதுக்கு நமக்கு செய்யணும்,
நம்ம தான் அவங்களுக்கு எதுவுமே செய்யலை, நம்ம தான் எதுவுமே பண்ணலை. அதுவும் இல்லாமல் வந்து அவங்க எந்த பலனும் எதிர்பார்க்கல. இவன் வந்து நம்ம இன்னைக்கு செஞ்சோன்னா நாளைக்கு அவன் திருப்பி நமக்கு செய்வான், நம்ம திருப்பி நம்மக்கிட்ட வந்து என்ன சொல்கிறது நமக்கு ஒன்றுனா வந்து நிற்பாங்க அப்படிங்கிறதுக்காகவோ தக்க வச்சுக்கிறதுக்காகவோ ஒரு செய்கிற உதவி இல்லை. அப்படி எதிர்பார்க்காம ஒருத்தவங்க செய்கிறாங்க அப்படின்னா அது கடலை விட பெருசு. எப்படி கடலை விட பெருசு, நன்மை கடலின் பெரிது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அது வார்த்தைகளுக்கான பொருள் பாருங்கள். தூக்கார் அப்படின்னா ஆராய்தல் இல, அதாவது ஆராய்தல் இலாரின் சாரி ஆராய்தல் லிலாராய் ஓகேங்களா. அப்படின்னா என்னென்னா பயன் நோக்கார், பயனை எதிர்பார்க்காம அப்படின்னா அதில் ஒன்றும் இல்லைங்க, ஆராயிறது இல்லாருன்னு கொடுத்துருக்காங்க. அதுதான் இந்த அளவுக்கு வந்து வார்த்தை ட்விஸ்டடாக இருக்குது. ஸோ ஆராய்ஞ்சு பார்க்க, அதாவது அதில் ஆராய்ஞ்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பயன் எந்த எதிர்பார்ப்பு இருக்காது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நயன்னா உதவியாகிய ஈரமுடைமை. நயன் அப்படின்னாவே பொதுவாகவே நேர்மைன்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஸோ அதுவும் முக்கியம். இந்த இடத்துல உதவியாக ஈரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் முக்கியம். அப்போ ரெண்டு வார்த்தையும் வந்து இந்த திருக்குறளில் நயன் அப்படின்றதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ வந்து அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் தூக்கின் அப்படின்னா ஆராயின் அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் வந்து திருக்குறளில் பாருங்களேன். திருப்பி பயன் தூக்கார் செய்த உதவி, நயன் தூக்கின் நன்மை கடலின் பெருது. புரிஞ்சுதுங்களா? எந்த வித பயனை எதிர்பார்க்காம ஒருத்தவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா அது கடலை விட பெருசு அப்படின்றாங்க. ஸோ அடுத்தது திணை துணை ஆயினும், சாரி திணை துணை நன்றி செய்யினும் பனை துணையாங் கொள்வர் பயன் தெரிவார். திணை துணை நன்றி செய்யினும் பனை துணையாக கொள்வர் பயன் தெரிவார். இதில் உங்களுக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு குரல் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது என்ன அப்படின்னா சின்ன விஷயம், ஒரு சின்ன விஷயம் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அதாவது என்ன அப்படின்னா ஒரு இடத்துல நீங்கள் இருக்கீங்க, உங்கள்கிட்ட ஃபோன் இல்லை, இல்லை ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு ஃபோன் பண்ணி தரீங்களா அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஃபோனை கொடுத்து பேசுகிறாங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஒரு சோர்ஸ் இல்லையா. இல்லை இன்னொன்றுனா இதை போய் இவங்க சொல்லிடுறீங்களா, இங்கே வந்து பேச முடியாத நிலமையில் இருக்கோம், ஸோ இதை போய் அவங்ககிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமா இருக்கட்டும், இல்லை வந்து ஜஸ்ட்டு இதை வாங்கிட்டு போய் அந்த அவங்ககிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சின்ன சின்ன உதவியாக இருக்கட்டும், இல்லை போகிற வழியில் நீ போயிட்டு இருக்கும்போது பெட்ரோல் ஆஃப் ஆகிடுறது, பெட்ரோல்லாம் நின்றுது அப்படின்ற பட்சத்தில் ஒருத்தவங்க பெட்ரோல் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னாலோ, இல்லை வந்து ஒரு சாப்பிட்டுட்டு நீங்கள் இந்த பில் கட்டும் போது கையில் ஒரு ஜிபே ஒர்க் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நான் கொடுக்குறேங்க காசு அப்படின்னு வந்துருந்தாங்கன்னா அதெல்லாம் சின்ன சின்ன உதவி தான் ஓகேங்களா. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு எக்ஸாமுக்கு போனாங்க, அந்த இடத்துல கடை எல்லாமே மூடி இருந்தது ஓகேங்களா. அப்போ கடையெல்லாம் மூடி இருந்த டைமில் நான் அங்கே இருந்தேன். ஸோ அங்கே என்ன பண்ணேன், உங்களுக்கு ஒரு எக்ஸாமுக்கு எழுத போகிறீங்களா, சரி ஓகே இருந்தாங்க ஒரு பெண்ணு எக்ஸாம் போகிறீங்க, பெண் இல்லாமல் வந்து கடையை வந்து நீங்கள் சண்டே அதுவும் வந்து மழை டைமாக இருக்குது, எங்கேயுமே கடை திறந்துருக்க மாட்டாங்க, கண்ட பெண்ணையும் அவங்க யூஸ் பண்ணாதீங்க, எங்ககிட்ட வந்து பெண் இருக்குது நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதாவது ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒருத்தவங்க என் பெண்ணு கடை எங்கே இருக்கும் அப்படின்னு விசாரிச்சப்போ இது நடந்த விஷயம் ஓகேங்களா. ஜஸ்ட் ஒரு நாங்கள் செலவழித்தது ஒரு 5 ரூபா தான் இருக்கும், 5 ரூபா பெண்ணு தான் நான் வாங்கி கொடுத்தேன், 10 ரூபா பெண் கூட கிடையாது. ஆனால் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேர் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா எங்களை கேட்காமையே நாங்கள் எவ்வளோ சாப்பிட்டோன்னு கூட கேட்காம அவங்க போய் அவங்க பில்லு எங்களுக்கும் சேர்த்து பே பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு ஒன்று பண்ணிங்கள அதுக்கு நான் திருப்பி ஒன்று பண்ணிட்டேன் அப்படின்னு செஞ்சுட்டு போனாங்க. இதை நான் ரியலாக நான் பார்த்த ஒரு விஷயம். அப்போ நம்ம செஞ்ச ஒரு சின்ன உதவி, அது திணை அளவு தானே, ஒரு 5 ரூபா பெண்ணுன்றது சின்ன விஷயம், அதுக்கு அவங்க திருப்பி செய்யணும்னு கிடையவே கிடையாது. ஆனால் இது வரைக்கும் அவங்க பேர் என்னென்னு கேட்கல, நீங்கள் யாருன்னு கேட்கல, எந்த விதமான எந்த டீட்டெயில்ஸும் கேட்கல, ஜஸ்ட்டு ஒரு நாங்கள் பண்ண உதவிக்கு அவங்க திருப்பி ஒரு உதவி செஞ்சுட்டு போய்கிட்டே இருந்தாங்க ஓகேங்களா. ஸோ அதுதான் விஷயம், அதுதான் அந்த உதவியுடைய ஒரு பலன்னு நான் சொல்லுவேன். ஸோ திணையளவாக ரொம்ப சின்னதாக நான் செஞ்ச உதவியை அவங்க பனையளவு அவங்க யோசித்தாங்க இல்லையா, அதுதான் இங்கே விஷயம். அப்போ நீங்கள் சின்ன விஷயமாக செஞ்சாலும் அதை பனைமர அளவுக்கு, திணையளவுக்கு செஞ்சாலும் பனைமர அளவுக்கு நீங்கள் அதை வந்து என்ன பண்ணணும், மிகப்பெரிய உதவியாக நினைக்கணும் அப்படின்றது தான் இந்த குறளோட பொருள் ஓகேங்களா. இப்போ நீங்கள் அந்த குறளுடைய வார்த்தைகளுக்கு என்னென்ன பொருள்னு பார்த்துடலாம். திணை அப்படின்னா மிகச்சிறிய அளவு, ரவை அளவுக்கு தான் இருக்கும், ஒரு தானிய வகை உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. பனை அப்படின்னா ஒரு பேரளவை சொல்லக்கூடிய ஒரு அளவு, பனை மரம் எந்த அளவுக்கு இருக்குது அந்த அளவுக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஓகேங்களா. பனைனாவே பொதுவாகவே பெரிய அப்படின்றது தான் பொருள்படும். அதுக்கப்புறம் பாருங்கள் அஞ்சாவது, உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து. அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போது ஒருத்தர் வந்து நமக்கு ஒரு உதவிக்கு, நம்ம செஞ்ச உதவிக்கு அவங்க திருப்பி வந்து செய்யணும், அதாவது நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா, நமக்கு அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அவங்க செஞ்சதுக்கு நம்ம திருப்பி செய்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த பொருளையோ அந்த காலத்தையோ பார்த்து கிடையாது, அது உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பண்பு தான், நமக்கு செஞ்சுருக்காங்க அதை வந்து நம்ம போய் அந்த இது கொடுத்துடணும், அந்த வந்து கரெக்டாக அந்த பொருளை கொடுத்துடணும், அந்த பொருளுக்கான ஒரு மதிப்புக்கு ஈக்குவலாக இன்னொரு பொருளை கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் விஷயம் கிடையாது. ஆனால் என்ன அப்படின்னா
அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம செஞ்சவங்களுக்கு நம்ம திருப்பி ஒரு விஷயம் நல்லது பண்ணணுங்கிறது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பண்பாட்டு தகுதி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு பண்பும் தகுதியும் தான் வந்து இந்த உதவி பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம செய்யக்கூடிய ஒரு தகுதியோட அளவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் அதோடைய பொருள் பாருங்கள், அந்த வார்த்தைகளுக்கு என்ன பொருள், வரைத்துனா அளவுடையது, அதாவது இதுக்கான இந்த ஒரு பண்போட அளவு தான் இது அப்படின்னு சொல்கிறது. சால்பு அப்படின்னா நிறைப்பண்பு அல்லது தகுதியை கூட குறிக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து இதுதான் வந்து நம்மளுடைய தகுதியாக இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு குரல் நான் ரிப்பீட் பண்ணாமல் போயிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ உதவி வரைத்ததன் உதவி உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து, இதுக்கு முன்னாடி நான் ரிப்பீட் பண்ணணான்னு தெரியல, சாரி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, மரவர்க்க மாசற்றார் கேண்மை துறவர்க்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது உனக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு கஷ்டம், ஓகேங்களா, ரொம்ப நீங்கள் ஒரு துன்பத்தில் இருக்கீங்க, ரொம்ப ஒரு டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, இல்லை வந்து ஒரு பெரிய பிரச்சனை, அப்படிப்பட்ட ஒரு துன்பம் உங்களுக்கு வர்ற நேரத்தில் உங்களுக்கு கூட வந்து நின்னாங்கல்ல, கண்டிப்பாக ஒரு நட்பு வந்து கூட அது கேண்மைன்னு அந்த இடத்துல கொடுத்துருக்க நட்பை தான் குறிக்கும். ஓகேங்களா? அப்போ வந்து அந்த இடத்துல ஒரு நட்பு வந்து நிற்குது அப்படின்னா அதை நீங்கள் என்றைக்கும் என்ன பண்ணக்கூடாது, எந்த இடத்துலையும் கைவிட்டுறாதீங்க, அதாவது விட்டுறக்கூடாது, அதாவது உங்களுக்கு கஷ்டத்தில் வந்து நின்னவங்கள நீங்கள் விட்டுறக்கூடாது. அதே மாதிரி துன்ப இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாசற்றார் கேண்மை அப்படின்னா என்னென்னா, அறிவும் ஒழுக்கத்துலேயும் ஒருத்தவங்க பெஸ்ட்டாக இருக்காங்க, அவங்கக்கிட்ட அறிவுலேயும் ஒழுக்கத்துலேயும் எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது, ஸோ அவங்க கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் அவங்களையும் நீங்கள் விடக்கூடாது. எப்படி வந்து துன்பப்படும் போது ஒருத்தவங்க வந்து கூட நிற்கிறாங்களோ அவங்க நட்பை நீங்கள் விடக்கூடாதோ, அதே மாதிரி அறிவிலையும் சரி ஒழுக்கத்துலேயும் சரி உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களோடைய நட்பையும் நீங்கள் விட்டுறக்கூடாது அப்படின்ற மாதிரி வள்ளுவர் சொல்கிறாரு. சரிங்களா? ஸோ இப்போ அந்த ஆறாவது குறளுக்கான பொருள், மாசற்றார் குற்றமற்றவர் கேண்மைனா நட்பு. ஓகேங்களா? நமக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு குறள் நான் ரிப்பீட் பண்ணுறேன், மரவர்க்க மாசற்றார் கேண்மை துறவர்க்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் குரல் போவோம், எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தங்கண் விழுமந்துடைத்தவர் நட்பு. அப்படின்னா என்ன விஷயம், என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அதை ஏதோ ஒரு ஏழு பிறப்புன்னெலாம் சொல்கிறாங்களே அப்படின்னா அது ஆமாம், அதாவது உங்களோட கஷ்டத்தை போக்கி உங்க கூட வந்து ஒருத்தவங்க நிற்கிறாங்க அப்படின்னா அவங்கள இந்த ஜென்மத்தில் மட்டும் கிடையாது, அவங்க வந்து ஏழையில ஜென்மத்துக்கும் உங்களுடைய நட்பை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, மறக்கக்கூடாது. இந்த ஜென்மத்தில் மட்டும் கிடையாது, அதாவது உங்களுக்கு கஷ்டத்தில் வந்து நிற்கிறாங்க அப்படின்னா அவங்களோட நட்பு தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் அந்த ஏழு ஜென்மத்துக்கும். அதுதான் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஏழு பிறப்புலேயும் அவங்க வந்து நீங்கள் வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு நல்லது செய்கிறது, அதாவது என்ன சொல்கிறது, ஏழு பிறப்புலேயும் அவங்களுக்கான ஒரு இதை நம்ம கொடுக்குறதும் அவங்களுக்கு நல்லது செய்கிறதும் இதில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏழு பிறப்பு இருக்கோ இல்லையோ ஆனால் அவங்களுக்கு நன்மை செஞ்சவங்களுடைய நட்பை கைவிட்டுறாதீங்க அப்படின்னு தான் சொல்ல வர்றாரு. இதுதான் வந்து விஷயம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம இதை ரிப்பீட் பண்ணலாம், அதாவது என்னென்ன வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஏழாவது பாருங்கள், உள்ளுவர்னா நினைப்பர், விழுமம்னா துன்பம், துடைத்தவர் அப்படின்னா நீக்கியவர் அப்படின்னு அர்த்தம். விழுமம்னா என்ன, துன்பம், முக்கியமான வார்த்தை. ஓகேங்களா? உள்ளுவர்னா நினைப்பர். இப்போ இந்த செவன்த் குரல் ரிப்பீட் பண்ணுறேன், எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தங்கண் விழுமந்துடைத்தவர் நட்பு. சரிங்களா? ஸோ வந்து பார்த்தாச்சு. ஸோ அடுத்த குரல், நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது அன்றே மறப்பது நன்று. இதுவும் நமக்கு அடிக்கடி தெரிஞ்ச குரல் தான், அடிக்கடி நம்ம சொல்லியும் காட்டுவோம் நன்றி மறப்பது நன்றன்று அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? ஸோ அதுக்கான பொருள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் தான். ஓகேங்களா? ஐயா, அதாவது நமக்கு எந்த எதை வேணாலும் நம்ம மறக்கலாம், ஆனால் வந்து நமக்கு ஒருத்தவங்க பண்ண உதவியை மறக்கவே கூடாது, அது அறம் கிடையாது. அப்படி வந்து அவன் செய்த தீமையை நீங்கள் மறக்கலாம், அவங்க வந்து ஒருத்தவங்களுக்கு அவங்களுக்கு கஷ்டம் கொடுத்துட்டாங்கன்னா அதை நீங்கள் மறந்துடணும்னு வள்ளுவர் சொல்கிறாரு. அதே சமயத்தில் அவங்க பண்ண நன்மையை எந்த காலத்துலையும் மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான விளக்கம் பார்ப்போம். ஸோ நன்று அப்படின்னா நன்மை, அதோடய அறனை குறிக்குது. ஸோ நன்றுன்றுனா அறமாகாது அப்படின்றத குறிக்குது. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், எனக்கு தெரிஞ்சது தானே. ஸோ வந்து என்றைக்குமே நன்றல்ல தான் மறந்துடணும், அதாவது நல்லது இல்லாத தீமை விஷயங்களை மறந்துடணும், நன்மையை மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, கொன்றன்ன இன்னா செய்யணும் அவர் செய்த ஒன்று நன்றுள்ள கெடும். அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போது நமக்கு ஒருத்தவங்க வந்து ஒரு ஃப்ரெண்டாக இருந்திருப்பாங்க, இல்லை ஏதோ ஒரு தெரிஞ்ச வகையில் இருந்திருப்பாங்க, அவங்க வந்து நமக்கு நல்லது செஞ்சுருப்பாங்க, நமக்கு நிறையா நல்லது செஞ்சுருப்பாங்க, இல்லை வந்து ஓரளவுக்கு நல்ல விஷயங்கள் தான் நமக்கு பண்ணியிருப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்டவங்க கொன்றா அது கொன்றென்ன இன்னா செய்யணும் அப்படின்னா,
கொலை பண்ணுற அளவுக்கு அவங்க போனால் கூட ஓகேங்களா, கொலை பண்ணுற அளவுக்கு நமக்கு தீமை, அதாவது குத்து நம்ம நண்பனாக இருந்தால் செத்தா கூட சொல்லக்கூடாதுன்னு சசிகுமார் சொல்லுவார் இல்லையா, அந்த டைலாக் ஆப்டாக இருக்குங்க. அவங்களுக்கு வந்து முன்னாடி நல்லதை செஞ்ச ஒருத்தவங்க கொலை செய்கிற அளவுக்கு தீமை செஞ்சாலும் அவங்க முன்னாடி செஞ்ச நல்ல விஷயங்களை, அதாவது ஒப்புறவுன்னு சொல்லுவாங்கள உதவி பண்ணதை, ஸோ அப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள் நினச்சிங்கன்னா அந்த தீமை வந்து அந்த தீமை என்ன பண்ணும், மறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து எந்த அளவுக்கு நடைமுறைன்னு எனக்கு தெரியல. அவங்க என்னதான் நன்மை பண்ணியிருந்தாலும் செஞ்சுருந்தாலும் அவங்க பண்ணுற ஒரு தீமையினால் மொத்தமாக அழிஞ்சு போயிடும் அப்படின்னு இதேவள்ளுவர் தான் சொல்கிறாரு. ஆனால் வந்து அவங்க நீங்கள் நல்லது பண்ணதை வந்து தீமை நல்லது பண்ணாலும் கொலை பண்ணால் கூட நீங்கள் அவங்கள மன்னிச்சிடணும் அப்படின்றதையும் இவங்க கொண்டு வராங்க. அப்போ குத்து நம்ம நண்பனார் தான் செத்தா கூட சொல்லக்கூடாது சரிங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதுக்கான வார்த்தைகளுக்கான பொருள் பார்த்துடலாம். இன்னா அப்படின்னா தீங்குகள், உள்ள அப்படின்னா நினைக்க, கெடும்னா இல்லையாகும், அதாவது கெடும் கெட்டு போயிடும் அப்படின்றாங்க ஓகேங்களா, புரிஞ்சுதான். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குரல் ரிப்பீட் பண்ணுறேன். கொன்றென்ன இன்னா செய்யணும், அவர் செய்த ஒன்று நன்றுள்ள கெடும் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பத்தாவது குரல், என்னன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய்னன்றி கொன்ற மகர்க்கு. இந்த குரலும் நம்ம அடிக்கடி தெரிஞ்ச குரல் தான் ஓகேங்களா. ஸோ அந்த குரலுக்கான பொருள் விளக்கம் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதாவது என்னன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டாம் அப்படின்னா அவங்க எந்த அறங்களை அழிச்சாலும் ஓகேங்களா, எந்த விதமான அறங்களுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு விஷயம் பண்ணாலும் அந்த பாவத்தை கழுவுறதுக்கு ஏதாவது ஒரு வழி வகை கண்டிப்பாக இருக்கும். அதை போக்கிக்கிறதுக்கு போய் வந்து நீராடலாம், கங்கையில் முங்கலாம், ராமேஸ்வரத்தில் முங்கலாம், இந்த மாதிரி பல விஷயங்களில் நீங்கள் முங்கி உங்கள் பாவத்தை வந்து தீர்த்துக்கலாம். ஆனால் யாருக்கு வந்து அப்படி ஒரு வழியே கிடையாது அப்படின்னா உய்வில்லை அப்படி கிடையாது, செய்நன்றி கொன்ற மகருக்கு, செஞ்ச நன்றியை மறந்தவங்களுக்கு வந்து எந்த இடத்துலையுமே, அதாவது மறந்துட்டீங்க அப்படின்னா தீமை, அதாவது அந்த தீமையிலேருந்து விட்டு வெளியில் வர்றதுக்கு எந்த விதமான வழியுமே கிடையாது. ஸோ மற்ற எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் பாவத்தை வந்து கழுவிடலாம், ஆனால் இந்த விஷயத்துக்கு மட்டும் மன்னிப்பு கிடையாது, அதுக்கான வழியும் உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பத்தாவதுக்கான பொருள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ பாருங்கள், நன்றி அப்படின்றத அறத்தை குறிக்குது, உய்வுனா நீங்கும் வாயில், அதான் எல்லாத்துக்கும் வந்து பிராயச்சித்தம் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம், ஆனால் இதுக்கு கிடையாது. அப்போ உய்வுனா நீங்கும் வாயில்ன்றது முக்கியமான வார்த்தை. கொன்ற அப்படின்னா சிதைத்த அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், பத்தையும் பார்த்துட்டோம். இப்போ இலக்கண குறிப்பு பார்த்துடலாம். செய்யாமல் அப்படின்னா எதிர்மறை வினையச்சம் ஓகேங்களா, செய்து அப்படின்னா அது வினையச்சம், செய்யாமல்ன்றது எதிர்மறை வினையச்சம், செய்த அப்படின்னா இறந்த கால பெயரச்சம் ஓகேங்களா, இது வந்து பெயரச்சம் தான். அப்போ தேழ முடியறதுனால இது பெயரச்சம், ஆள முடியுது. ஸோ அப்போ செய்த முடிஞ்சு போன ஒரு விஷயத்த சொல்கிறதுனால இது வந்து இறந்த காலம், இறந்த கால இடைநிலை என்ன வருது, இத்து வருது இங்கே ஓகேங்களா. ஸோ பெயரச்சம் இறந்த கால பெயரச்சம் சொல்லட்டும். அடுத்து வையகமும் வானகமும், உம்முன்றது வெளிப்படையாக வந்துருச்சு என்னும்மை. வையகம் அப்படின்றது பூமிக்கு ஒரு காரண பெயராக அமைஞ்சிருக்கு. அரிதுனா ஒன்றன் பால் குறிப்பு வினைமுற்று. காலத்தினால் அப்படின்றது உருபு மயக்கம் ஓகேங்களா, இது முக்கியம், வித்தியாசமாக இருக்கா, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பெரிது அப்படின்றது ஒன்றன்பால் குறிப்பு வினைமுற்று, இதுவும் வந்து வித்தியாசமாக இருக்கா. அதுக்கப்புறம் ஞாலத்தின் அப்படின்றது இன், அதாவது ஐந்தாம் வேற்றுமை உருபு உரள் பொருளில் வந்திருக்கு, இது ரொம்ப முக்கியம், இதையும் நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. நீங்கள் படிக்கும் போதே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் எதெல்லாம் முக்கியம் அப்படின்னு. ஸோ தூக்கார் அப்படின்னா முற்றச்சம், தூக்கின் அப்படின்னா எதிர்கால வினையச்சம், தூக்கார் முற்றச்சம்ன்றத நோட் பண்ணிக்கோங்க, இதுவும் வித்தியாசமாக இருக்குது, வினையாளையின் பெயர்னு போட்டுற போகிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செய்யின் அப்படின்னா வினையச்சம் ஓகேங்களா, செய்யின்னா வினையச்சம், இதுவும் முக்கியம். அதுக்கப்புறம் தெரிவார்ன்றது வினையாளையின் பெயர், பனைத்துணையா அப்படின்னா ஆக அப்படின்றதோடைய ஒரு தொகுத்தல் ஓகேங்களா, ஆக நாங்கள் வந்திருக்கணும் ஆனால் ஆண் நிற்கிறதுனால இது ஆகன்றதோட தொகுத்தலாக இருக்குது. சால்பு அப்படின்றது பண்பு பெயராக இருக்குது. வரைத்துனா உஞ்சன்பால் குறிப்பு வினைமுற்று, உதவி வரைத்துனா குறிப்பு பெயர், சால்பின் வரைத்துனா அக்ரிணை ஒன்றன்பால் குறிப்பு வினைமுற்று. உதவி என்ற சொல் ஒரே பொருளை அடுத்தடுத்து திருப்பி ரிப்பீட் ஆகுறதுனால இது சொற்பொருள் பின்வரும் நிலையணி ஓகேங்களா. எந்த குரல் செய்ய பாருங்கள், அஞ்சாவது குரல், உதவி வரைத்ததன் ருதவி உதவி செய்யப்பட்டார். எத்தனை உதவி வருது இல்லையா, ஸோ அதனால் இது என்ன சொல்கிறாங்க, ஸோ இது வந்து என்ன இது சொற்பொருள் பின்வரும் நிலையணி அப்படின்னு, அதாவது அதனுடைய பொருள் அப்படியே எல்லா இடத்துலையும் திருப்பி வர்றதுனால. ஸோ அடுத்தது மரவர்க்க துறவர்க்க, இதெல்லாம் எதிர்மறை வியங்குள் வினைமுற்று ஓகேங்களா. எழுபிறப்பும் முற்றுமை ஒரே விதம் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ துடைத்தவர் வினையால் அணையும் பெயர், நன்றி மறப்பது இரண்டாம் வேற்றுமை தொகை, அதாவது நன்றி மறப்பது
நான் இரண்டாம் வேற்றுமை தொகை வேற்றுமை உருபு என்ன ஐ நன்றியை மறப்பது ஓகேங்களா. ஸோ அதை வந்து மறைஞ்சிருக்கிறதுனால தொகையாக இருக்குது. மறப்பதுனா தொழில் பெயராக இருக்குது, மறத்தல் அப்படின்னு வந்திருக்கும் ஓகேங்களா. ஸோ உள்ள அப்படின்றது வினையச்சமாக இருக்குது, இது நோட் பண்ணிக்கோங்க முக்கியம். கெடும் அப்படின்றது செய்யும் எனும் வாய்ப்பாட்டு வினைமுற்று. செய்யணும் அப்படின்றது உம் எழிவு சிறப்புமை, இது நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து கொன்றார் அப்படின்றது வினையால் அணையும் பெயர், கொன்ற அப்படின்றது பெயரச்சம் ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ இப்போ நம்ம புது புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் ஓகேங்களா. செய் நன்றி அறிதல், செய்யாமல் செய்த உதவிக்கு வையகம் வானகம் ஆற்றல் அறிவு. சேம் குரல் ஏன் ரிப்பீட் ஆகுதுன்னா ஏதாவது வார்த்தை வித்தியாசப்படும், அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். தான் ஒரு உதவியும் செய்யாதிருந்தும் தனக்கு உதவி கிடைத்த உதவி செய்த ஒருவருக்கு மண்ணுலகையும் மின்னுலகையும் கைமாறாக கொடுத்தாலும் ஈடாகாது, நம்ம சொன்ன எக்ஸ்பிளைன் வந்துருச்சா. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப்பெரிது. உரிய காலத்தில் ஒருவர் செய்த உதவி அளவில் சிறியதாக இருந்தாலும் அது உலகத்தின் அளவை விட பெரியதாகும் ஓகேங்களா. பயன் தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலின் பெரிது. இன்ன பயன் கிடைக்கும் என்று ஆராயாமல் ஒருவன் நமக்கு செய்த உதவியின் அன்புடையமை ஆராய்ந்தால் அது நன்மை கடலை விட பெரியது ஓகேங்களா. திணைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையாக கொள்வர் பயன் தருவார். ஒருவர் திணையளவாகி உதவி செய்த போதிலும் அதன் பயன் தெரிந்தவர்கள் அதை பனையளவாக கொண்டு போற்றுவர். நன்றி மறப்பது நன்று, நன்றல்லது அன்றை மறப்பது நன்று. ஒருவர் நமக்கு செய்த நன்மையை மறப்பது நல்லது கிடையாது, அதுவே அவர் செஞ்ச தீமையை மறந்தீங்கன்னா அதுதான் நல்லது. ஸோ என்னன்றி கொன்றார்க்கும் உண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகருக்கு. எந்த அறத்தை நீங்கள் அழிச்சிங்கனாலும் தப்பிக்கிறதுக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒருத்தர் செய்த உதவியை மறந்துட்டிங்கன்னா அதுக்கு எந்த வழி உய்வுனா ஸோ வழின்றதை சொல்லிருக்கலாம்ல, எந்த வழியுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணிட்டோம், ஸோ 10 குறளையும் நம்ம பார்த்துட்டோம் செய் நன்றி அறிதல் அதிகாரத்தில். ஸோ மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.